நாடு முழுவதும் ஏற்கனவே விவசாயத்தை அழித்து ஒழிக்கின்ற ஹைட்ரா கார்பன் திட்டமும் மீத்தேன் திட்டமும் மக்களால் கடுமையாக எதிர்த்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் கரூர் மாவட்டம் கரூர் ஒன்றிய பகுதியில் நெரூர் தென்பாகம் கிராமத்திற்குட்பட்ட அரங்கநாதம்பேட்டை பகுதியிலே இரவு நேரத்தில் நள்ளிரவில் ஊர் பொதுமக்களுக்கோ அல்லது அந்த பகுதியில் உள்ள ஊராட்சி நிர்வாகத்திற்கோ யாருக்குமே எந்த ஒரு முன்னறிவிப்பு தகவலும் சொல்லாமல் இரவு நேரத்தில் இரண்டு வாகனங்களை கடந்த சனிக்கிழமை அன்று கொண்டு வந்து நள்ளிரவில் திருட்டுத்தனமாக இரண்டு போர்வெல் மூலம் போர் போட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். அங்கே மக்கள் திரண்டு இது என்ன என்று கேட்டதற்கு இங்கு நாங்கள் ஆய்வு நடத்துவதற்காக இந்த போரை போடுகின்றோம், என்ன ஆய்வு என்று எங்களுக்கு தெரியாது, இது மத்திய அரசுடைய ஒரு திட்டம், ஆகவே ஆய்வு நடத்துவதற்காக இந்த போரை போடுகிறோம் என்று அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய கிளர்க்கு சொல்லியிருக்கிறார். பிறகு அங்கு வருகை புரிந்த வட்டார வளர்ச்சி அலுவலர், இது மத்திய அரசின் திட்டம், எங்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலம் அனுமதி கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள், ஆகவே தான் ஆய்வு செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் இதுபோல தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களில் ஆய்வு என்ற பெயரில் செய்ததன் விளைவாகத்தான் இப்பொழுது அங்கே மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அது மக்களின் மிகப்பெரிய எதிர்ப்பை சந்தித்து வருகிறது. இதுபோன்ற திட்டங்களினால் நாளை அந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுமே விவசாயத்தை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டு வாழுகின்ற மக்கள், அங்கு அனைத்து நிலங்களும் காவேரி கரையோரத்தில் உள்ள அந்த அனைத்து நிலங்களும் நஞ்சை நிலங்கள், விவசாய நிலங்கள், அங்கு உள்ள அனைவரும் விவசாய குடிகள். இந்த நேரத்திலே கரூர் மாவட்டத்திலே இப்படி ஒரு ஆய்வை நடத்தி விவசாயிகளை அழித்து ஒழிக்கின்ற இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்றும், அவ்வாறு அந்த திட்டத்தை இரவு நேரங்களில் செயல்படுத்த அனுமதித்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மீதும் ஊராட்சி மன்றத்தில் பணியாளர்கள் மீதும் உடனடியாக கிரிமினல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இந்த நடவடிக்கையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், அந்த பகுதியிலே குடிநீர் தேவை யாருக்கும் இல்லை, அங்கே போதுமான குடிநீர் தேவை குடிநீர்கள் இருக்கிறது, காவேரி கரையோரம் தான், அங்கே இருக்கக்கூடிய அச்சமாரம் அரங்கநாதம்பேட்டை புதுப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்கள் இருக்கிறது, அங்கே இவர்கள் பொய்யான காரணங்களை சொல்லி ஆய்வு நடத்துவது உறுதியாக அனைவரும் தெரிந்து கொண்டார்கள். அங்கே 20 அடியிலேயே தண்ணீர் கிடைக்கும், இந்த 100 அடி 1000 அடி எல்லாம் அங்கு போர் போட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை, ஆகவே இந்த உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இன்று மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து இந்த மனு கொடுப்பதற்காக ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்திருக்கிறார்கள். பெண்கள் எல்லோரும் ஆயிரக்கணக்கில் கலந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எந்த ஒரு ஆய்வு நடவடிக்கையும் அந்த விவசாய நல பகுதியில் செய்யக்கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கிறது. 2 இயந்திரங்கள் தான் அந்த இரவு நேரத்தில் வந்து அங்கே இதில் ஈடுபடும். 2 அந்த வாட்டர் சாம்பிள், அதே போல் இதில் வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு போனதாகவும் சொல்கிறாங்க ஊர் பொதுமக்கள். அப்படி ஏதாவது சாம்பிள் எடுத்திருந்தாலும் அதை ஆய்வு செய்யக்கூடாது, அதை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இதை மீறி இங்கு மத்திய அரசோ மாநில அரசோ மக்கள் விரோதமாக செயல்பட்டால் விவசாயிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையிலே, பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையிலே செயல்பட்டால் இது மிகப்பெரிய மக்கள் போராட்டமாக வெடிக்கும். இதை கதிராமங்கலம் பகுதியிலே பொதுமக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறார்கள். அதே போன்று இங்கும் அரசு மக்கள் விரோத செயலிலே, விவசாயத்தை அளிக்கின்ற செயலிலே செயல்பட்டால் அந்த போராட்டம் இங்கும் வெடிக்கும். மருத்துவர் அன்புமணி தலைமையிலே நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகளை ஒன்று திரட்டி பொதுமக்கள் சார்பாக நடத்துவோம் என்று எச்சரிக்கையாக தெரிவித்துள்ளோம்.